வணக்கம் டியூட்ஸ் அண்ட் டியூடிஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் டியூட் வித் மீ விஜய் ஸ்ரீஜித். இன்றைக்கி நான் என்ன கண்டென்ட்டோட வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தெரியாதவங்க கல்யாணத்தில் போய் அதுவும் கரெக்டாக சாப்பிடும்போது மாட்டிக்கிட்டீங்கன்னா நீ என்ன சொல்லி சமாளிப்பீங்க? தெரியாதவங்க கல்யாணத்துக்கு நீங்கள் போகிறீங்க, கரெக்டாக சாப்பிடும்போது பிடிச்சிட்டாங்க உங்களை, என்ன சொல்லி அவங்ககிட்ட சமாளிப்பீங்க? பத்து நாள் சாப்பிடுவேன்னு உங்க கதையை கட்டு, நான் சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். தெரியாதவங்க கல்யாணத்துக்கு போயிட்டு கரெக்டாக சாப்பிட்ற நேரத்தில் மாட்டிக்கிட்டோம், ஆணு வாயில் எடுத்து வைக்க போகும்போது ஒருத்தன் பிளாக் பண்ணி, யாரு தம்பி நீங்க அப்படின்னு கேட்குறான், என்ன சொல்லுவேன்? நான் வந்து என்ன இருப்பையன் அவங்க உங்க பையன் அப்படி இப்படின்னு ஏதாவது மாட்டி விட்டுருவேன். எனக்கு அப்புறம் நம்ம தொழிலுக்கு வாரிசுலாம் போயிருமோன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம குலப்பெருமையை காப்பாற்றிட்டா. தெரியாதவங்க கல்யாணத்துல போயிட்டு கரெக்டாக சாப்பிட்ற நேரத்தில் மாட்டிக்கிட்டீங்க, என்ன சொல்லி சமாளிப்பீங்க? என்ன சொல்றது, தண்ணி கேன் போட வந்தேன் சொல்லிடுவேன். இப்படி ஒரு மானங்கட்ட பொழப்பு தேவையா? தெரியாத கல்யாணத்துல போய் மாட்டிக்கிட்டீங்க, அதுவும் கரெக்டா சாப்பிடும் போது மாட்டிக்கிட்டீங்க, என்னன்னு சொல்லி சமாளிப்பீங்க? பக்கத்து மண்டபம் இதுவும் சேமா இருக்கு, வேற கல்யாணத்துக்கு பதில் இந்த மண்டபத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன். ஆனா இது தப்பு இல்ல. தெரியாதவங்க கல்யாணத்துல போயிட்டு கரெக்டா சாப்பிடும் போது மாட்டிக்கிட்டீங்க, என்னன்னு சொல்லி சமாளிப்பீங்க? எனக்கு அடுத்த மாசம் மேரேஜ் இருக்கு, சோ உங்க கேட்டரிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு வந்தேன். சபா, சரியான ஐடியா. தெரியாத கல்யாணத்துக்கு போய் கரெக்டா சாப்பிடும் போது மாட்டிக்கிட்டீங்க, அப்ப நீங்க என்ன சொல்லி சமாளிப்பீங்க? சார், இது மாட்டிக்கிட்டேன்னா கல்யாணத்துக்கு வந்தது என் எக்ஸ். ஏன்பா இப்படி எல்லாம் விரக்தியா பேசுறேன்? கல்யாணத்துக்கு வந்தது உங்க எக்ஸா? கல்யாணத்துக்கு கல்யாண பொண்ணு எக்ஸ். கல்யாண பொண்ணே உங்க எக்ஸ்? இதுக்கு முன்னாடி நான் நிறைய செலவு பண்ணிருக்கேன், ஒரு வாய் சாப்பாடு போட மாட்டாங்களா அப்படின்னு சொன்னோம். இந்த கிரிமினல் புத்தி எல்லாம் யாருகிட்ட கத்துட்டேன்? யாருகிட்ட இதெல்லாம் சொல்லுவா? அவங்க அப்பா கிட்டே சொல்லுவா? அப்பா கிட்ட சார். யாரு கேக்குறாங்களோ அவனு சொல்லுவேன். யாரு கேட்டாலும் சொல்லுவேன். மாப்பிள்ள கேக்குறாருப்பா, போய் உனக்கு முன்னாடி நான் ஓனர்ரா. இப்போ என்ன செய்வீங்க? இப்போ என்ன செய்வீங்க? ஜமாலுக்கு இப்போ என்ன செய்வீங்க? இப்போ என்ன செய்வீங்க?